Hello friends, welcome back to our channel Cuckoo's Diary. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பரோட்டா. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ மைதா மாவு எடுத்துக்கலாம். அதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் சக்கரை, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி பிசையணும். மாவு பிசைஞ்சு இப்போ ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ இதை வந்து சாஃப்டாகணும்னா நம்ம இழுத்து இழுத்து பிசையணும். 5 நிமிஷம் போல் பிசைஞ்சால் நல்லா சாஃப்ட் ஆகிடும். அஞ்சு நிமிஷம் நல்லா இழுத்து இழுத்து பிசைஞ்சாச்சு. மாவு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஊற வைக்கும் போது மாவு இன்னும் நல்லா சாஃப்ட் ஆகும். அப்போ தான் பரோட்டா நம்மளுக்கு டேஸ்ட்டாக வரும். ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் இதை ஒரு பிளேட்டில் மாற்றி நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். வெடிப்பு இல்லாமல் உருண்டை பிடிச்சிக்கலாம். அப்போ தான் பரோட்டா தேய்க்கும் போது கிளியாமல் வரும். இப்போ திரும்ப இதை ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து திரும்ப 2 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுக்கலாம். மேலே இருக்கிறதுக்கெலாம் நல்லா எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, காயாமல் பார்த்துக்கோங்க மாவை. ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மாவு வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து 2 ஸ்டெப் காமிச்சிருக்கேன், உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ட்ரை பண்ணுங்கள். 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். மெலிசாக தேய்ச்சாச்சு. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ இதை எடுத்தீங்கன்னா நல்லா ஈஸியாக ஃப்ரீயாக வரும். இப்போ இதை அப்படியே சுற்றி எடுத்துக்கலாம். செகண்ட் ஸ்டெப் வந்து ஹோட்டலில் செய்கிற மாதிரி காமிச்சிருக்கேன். இப்போ எல்லா மாவையும் சுற்றி எடுத்தாச்சு.
இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா சென்டர்லேருந்து அழுத்துங்க. ரொம்ப மெலிசாக அழுத்த வேண்டாம், கொஞ்சம் மொத்தமாக இருந்தாலே பரோட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பேனில் அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பேன் நல்லா காஞ்ச பிறகு தேய்ச்சி வச்சுருக்க மாவு அது கூட சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க, திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். நம்மளோட சுவையான பரோட்டா ரெடி. சுவையின் மனம் வீடெங்கும் பரவட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.